இன்னைக்கு இன்னொரு கதை பார்க்கலாமா பசங்களா? தென்னாலரமன் வந்து முந்தி ஒரு சீட்டுக்கு அந்த பாத்திரம் எல்லாம் இது பண்ணது, ஒருத்தருக்கு புத்தி புகட்டினா இல்லையா, அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து இன்னொரு சீட்டும் அதே மாதிரி ரொம்ப வட்டி வாங்குறான்னு இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. அது என்னன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிறாங்க மந்திரி. இவர் போகிறாரு. போனதும் அவன் பார்த்தா நிஜமாகவே அவனும் நிறைய வட்டி வாங்கிட்டு மக்களை ஏமாத்துறான், அதாவது கஷ்டப்படுத்துகிறான். முதல்ல ஒரு ரூபா சொல்கிறான், அவங்க திரும்ப கொண்டாந்து கொடுக்கும்போது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி பொய் கணக்கு எழுதி எக்ஸ்ட்ரா வட்டி வாங்கிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்கு சிறந்த அவன் என்ன பண்ணுறான், தனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கடன் கேட்க போகிறான். எனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல, எனக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்டதும் உடனே அவன் பார்க்குறான், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை நான் ரொம்ப ஏழை, ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு குதிரை மட்டும் இருக்குது, நான் வேணா எனக்கு உடம்பு சரியானதும் அந்த குதிரையை வந்து விற்றுட்டு உனக்கு பணம் தரேன் அப்படின்றான். ஏன்னா அவன் வந்து எதுவும் என்கிட்ட இப்போல்லாம் நம்ம இம்மூவல் அசட் வச்சுருந்த அதை பார்த்துட்டுலாம் லோன் கொடுக்குறாங்கல்ல பேங்க்கில், அந்த மாதிரி இந்த என்ன பண்ணுறாரு சீட்டு அந்த காலத்துலேயே இவனுக்கு ஏதாவது சொத்து பத்து இருக்கா, அது இருந்தால் தான் இது கடன் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இவனுக்கு அப்புறம் முடியலைன்னா கூட அதை விற்று அவன் ரூபாய் எடுத்துட்டுருவான் இல்லையா, அது மாதிரி தான் அவன் ஏமாத்துறதும் அப்படி தான் பண்ணுறான். சும்மாவே வந்து இவங்க ரூபா தரேன்னு சொன்ன போது கூட ஒத்துக்காம அவங்களோட சொத்தோட மதிப்பு ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, அதை பிடிங்கிட்டு இவங்களை நடுத்தரில் விட்டுடுறது அந்த மாதிரி தான் பண்ணுறான் அவன். அதுதான் அவனை திருத்தணும்ட்டு இவர் வர்றாரு. அல்லது ராஜாட்ட கொண்டு போய் காமிக்கணும்னு, ஏன்னா மக்களுக்கு பயமாக இருக்குது, பயம் வேண்டிருக்க வாழ்க்கை இவங்க கொடுக்கறது. இவன் அட்டுழியம் பண்ணுறான் வேற, அதையும் வந்து ராஜாட்ட தானே சொல்ல முடியும், வேற யார்கிட்ட சொல்ல முடியும். ஸோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால இவன் என்ன சொல்ல, எனக்கு எதுவுமே கிடையாது, ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குன்னு. நான் அந்த குதிரையை பார்க்குறேன்றான். பார்த்தா நல்ல ஜாதி குதிரையை தான் வச்சுருக்கான் இவன், அதை காமிக்கிறான். காமிச்சதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணம் தரான், அந்த குதிரையை நம்பி பைசா தரான். உடம்பு சரியானா தான் கண்டிப்பாக விற்று என்கிட்ட கொடுத்துடணும்னா, கண்டிப்பாக கொடுத்துட்றேன் கவலைப்படாத அப்படின்றான். நல்ல குதிரை தான் இது, நல்ல வேலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த சேட்டு போயிடுறான். அப்புறமா தெனால் நம்மகிட்ட இன்னும் ஒரு நியூஸுமே வரல சேட்டுக்கு. 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆயிடுறது, 20 நாள் ஆகுது, என்னடா அது இவன் ரூபாய் குதிரையை விற்று குழந்த தரேன்னா ஆளை காணுமே, இன்னும் இன்னுமா உடம்பு சரியில்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தென்னாலரமன் வந்து நல்லா தான் இருக்கான், ஹாப்பியாக இருக்கான். என்ன வாங்க வாங்க எல்லாம் பேசுகிறான். இது வாங்க வாங்க இங்கே புசரிக்கிறதுலாம் இருக்கட்டும், எங்கே என்னோடய ரூபா அப்படின்னு கேட்குறான். என்ன ரூபா, குதிரை விற்று தரேன்னு சொன்னீங்க, உடம்பு தான் சரியாக போச்சு இல்லை, வா போகலாம் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆ சரி சரி வாங்க வாங்க, கரெக்ட் கரெக்டு, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்றான். ஓ சேட்டுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுது, மறந்துட்டியா ஒழுப்பு உனக்கு அப்படின்னு. அவள் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ஆற்றுல ஒரு பூனை இருந்தது, அதையும் எடுத்துக்கிறான். இது இதுக்கு நான் இல்லை இல்லை இது என்னோடய லக்கி பூனை, நான் அதுதான் எடுத்துப்பேன் எங்கே போனாலும்ன்றான். ஓ சரி சரி அவன் நமக்கு என்னதுன்ட்டு சேட்டு ஒன்றும் கண்டுக்கல. குதிரை பூனை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே சந்தையெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி, அங்கே வந்து எல்லா பொருளும் விற்பாங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நின்றுண்டு எல்லாத்தையும் சொல்கிறான், இந்த குதிரையை வந்து நான் விற்க வந்திருக்கேன், கூவி கூவி விற்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த குதிரையோட விலை வந்து ஒரு வராகன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியமாகிடுது, ஒரு வராகன்னா இப்போ நம்ம ரூபா சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் வராகன்னு சொல்லுவார், அது ஒரு அளவான காயின் ரூபா கோல்டு இருக்கும் அது மாதிரி. அவன் வராகன்னு சொன்னதும் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, அப்படியே அப்படியே. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த பூனை வாங்குறவனே தான் நான் அந்த குதிரையை தருவேன், இந்த பூனையோட விலை வந்து 500 வராகன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் வந்து என்ன லூசா நீ அப்படின்னு, இல்லை இல்லை இதை பாரு, இந்த பூனை 500 வராகன், இந்த குதிரை 1 வராகன், ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தால் வாங்குங்க இல்லைடா போங்க அப்படின்றான். ஒரு ஆள் பார்க்குறாரு அவருக்கு எதாக இருந்தாலும் அந்த குதிரை ரொம்ப பிடிச்சிருச்சு, அது என் குதிரை கொடுத்தேன் பூனை கொடுத்தேன், எனக்கு வேண்டியது குதிரை, இந்த பூனையை வாங்கி கீழே விட்டா ஓடுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், தென்னால்தான் நான் உனக்கு 501 வராகன் தரேன், நீ வந்து இந்த பூனையும் இந்த குதிரையும் ரெண்டுத்தையும் எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆ கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்தாங்க குதிரையும் பூனையும்னு கொடுத்துட்டான் அவன்கிட்ட. உடனே அவன்கிட்ட திரும்பி ரூபா கொண்டா அப்படின்னு கேட்குறான். சைட்டு இதை வச்சுட்டு எல்லாம் 500 வராகன் கொடுன்னு, இது 500 வராகனா எப்படி கொடுப்பேன், குதிரை வித்து தானே தரேன்னு சொன்னேன், குதிரை எவ்வளோக்கு வித்தேன் அப்படின்றான். ஆ 1 வராகன் அப்படின்றான். அவ்வளோதான் இந்த 1 வராகன் போயிட்டு, நான் போனே தான் 500 என்னோட செல்ல பூனை அது, அது இல்லாத நான் எங்கேயும் போக மாட்டேன் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், அதை தான் 500 விற்றேன், உனக்கு குதிரை வித்த பணத்தை தானே தரேன்னு சொன்னேன், இந்த பார் குதிரை வித்த பணம் 1 வராகன் அப்படின்றான். அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, சும்மா இருப்பான் அவன், அவனே தெரியல இல்லைங்கடி
இதுல இவன் வேற தென்னாலி வேற, அவ மரியாதையா அரண்மனைக்கு வரான், அவன் தென்னாலி தாமன் ஆயிடுச்சுன்னு வரான் அரண்மனைக்கு. அவனுக்கு தெரியாது தென்னாலி தாமன் யாருன்னு, ஏன்னா அவன் சொல்லல இல்ல, மறைவா தானே இருக்கான், ஐ மீன் மறைச்சுதானே பேசியிருக்கா தென்னாலி தாமன்றத வெளிக்காட்டிக்காம, சாதாரண ஒரு பிரஜை மாதிரி. ஸோ வா என் ராஜா கிட்ட போய் பேசுவோம், என்ன எனக்கு பயமா, நான் கரெக்டாக குதிரை விற்று துட்டு தரேன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்றான். அதுக்குன்னு அந்த ஜாதி குதிரை 1 ரூபாய்க்கு விற்பேன், அதெல்லாம் கிடையாது, என் குதிரை நான் இந்த வேலைக்கு வேணால் விற்பேன் அப்படின்றான். சரி பேச்சு வழக்கு ஜாஸ்தியாக போனோடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னா அங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து கரெக்டு நீங்கள் ராஜா கிட்ட போகிறதான்னு சொல்லி கும்பலாக எல்லாரும் ராஜா கிட்ட வராங்க. ராஜா பார்த்தோடனே தெரிஞ்சிச்சு தென்னாலிராமன்ட்டு, என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அவன் வந்து என்ன சொல்கிறான், சேட்டே சொல்லட்டும் கம்முன்னு இருக்கா தென்னாலிராமன், சேட்டு சொல்லலாம் இது மாதிரி வந்து இவருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ வந்து என்கிட்ட 1 ரூபா கேட்டார் கடன்னு, நான் வந்து இவரோட சுத்து பத்தெல்லாம் எதுவும் இல்லைன்றாரு, அதனால ஒரே ஒரு நல்ல ஜாதி குதிரை வச்சுருந்தாரு, அதனால அத்தை பார்த்துட்டு அந்த விற்று அந்த ரூபாயை நீ எனக்கு தரணும்னு சொல்லி நான் இவரோட வைத்திய செலவெல்லாம் நான் பார்த்துட்டேன், இப்போ பார்த்தானா வந்து இன்னைக்கு இதை மாதிரி ஆயிடுச்சு, நீங்க என்னாச்சு குதிரை வித்த காசை கொடுத்துட்டானா இல்லையா ராமன் உன்கிட்டக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆ கொடுத்தான், பின்ன அவ்வளோதான் அதில் என்ன சண்டை போட இருக்கு அப்படின்னா, இல்லை குதிரையை 1 ரூபாய்க்கு தான் விற்றான். ராஜாவில் என்னடா அது, அப்புறம் பின்ன 500 கேட்குற பின்னணி அப்படின்னா, பூனை 500 ரூபாய்க்கு விற்றா அப்படின்றான். இது பூனை 500 ரூபாய்க்கு விற்றுறா, என்ன நடக்குது இங்கே சொல்லுன்னொடனே தென்னாலிராமன் சொல்கிறான், இல்லை இல்லை மாதிரி நாங்கள் விற்ற தினமும் வாசல் வந்து 501 ரூபாய்க்கு, ஆனால் 1 ரூபாய் தான் குதிரை, ஐ மீன் 1 வராகன் தான் குதிரை, 500 வராகன் பூனைக்கு அப்படின்றான். என்ன தென்னாலிராமன் குழப்பறாங்கன்னா, இல்லை இல்லை இவனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறது தான், நான் அந்த மாதிரி வேஷமே போட்டேன், அந்த மாதிரி ஏமாத்தினான்ட்டு எனக்கு உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் என்ன அரச வைக்கிதான். அவன் வந்து இந்த இவன் மக்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இவன் மேலே அநியாய வட்டி வாங்குறான்னு சொல்லிட்டு மக்களோட உடமையை வச்சுட்டு பார்த்துட்டு அவனுக்கு எவ்வளோ ரூபா இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, சொத்து பத்து அது மாதிரி பார்த்துட்டு, இல்லை இது மாதிரி மிருகங்கள் என்ன வச்சிருக்கா, குதிரை வச்சுருக்காளா, ஆடு மாடு வச்சிருக்காளான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கடன் தர பேருன்னு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட முடியாத போது அவங்களால திரும்பி தர முடியாத போது இவன் போய் அந்த இதெல்லாம் எடுத்துட்டுறான், அல்லது விரட்டி கூட சம்டைம்ஸு அந்த மிருகங்களெல்லாம் ஓட்டின்னு வந்துடுறான், அதுதான் இவன் மேலே கம்ப்ளைண்ட், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போட்டு கொடுத்துட்டான். ஸோ ராஜா மிரட்டுறாரு, என்ன பண்ணுற நீ இப்போ, ஆனால் தென்னால் அவன் சொன்னது கரெக்டு தானே, நீ குதிரை வித்த பணத்தை தானே வாங்கிக்கிறானே, 1 ரூபாய்க்கு விற்கணும்னு ஒன்றும் ரூல் கிடையாது இல்லை, அவன் வித்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டான், அது கணக்கு சரியாக போச்சு, மக்களையே இந்த மாதிரி பண்ணுற ஒழுங்காக பழைக்க இந்த இடத்துல பழைக்கிறியா இல்லை ஜெயிலில் வந்து மாவாரிடுறேன் அப்படி கட்டி மிரட்டு போட்டவுடனே, இல்லை இல்லை அவனுக்கு தெரியும் நம்ம பண்ணுறத பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான், நம்ம சமையாக மாட்டின்ட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நான் இனி நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி சாரி சொல்லிட்டு போயிட்டானான். ராஜாவுக்கு வந்து ஒரே சிரிப்பாயிடுச்சு, 500 ரூபாய்க்கு பூனை விற்றுருக்கடா நீ இருந்தாலும் பெரிய ஆள் தான் போன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவனோட அறிவை இவ்வளோ அறிவா இருக்கண்ணே இவன் இவ்வளோ அறிவா இருக்கான்லன்னு மெச்சிக்கிறாங்களாம். ஓகேவா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.